சனி பகவானானால் சாதாரணமான ஆள் இல்ல இல்லமா ஒருவருக்கு சனி திசை இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருந்தாலும் உயிரை எடுக்க கூடியவர் அல்ல சனி பகவான் அள்ளி கொடுப்பான் ஈசன் அல்லாமல் கொடுப்பான் இந்த சனி ஈசன் சனி ஈசன் டேய் ஒருவருக்கு சனி திசை இருந்தா ஆம்பளை இருந்தாலும் பொம்பளை இருந்தாலும் நம்ம செத்துறணும் இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு பாட்டில மருந்து எடுத்துக்கிட்டே போவான் போவான் சனி பகவான் மனதை மாத்த வேண்டும் என்பதற்காக இவன் வாயில ஊத்தலான்னு அண்ணாத்த போவான் போவான் அந்த நேரத்தில் அவன் மனதை மாத்தி அழைத்து வந்து கூடியவன் ஆமாண்டா மனதை மாத்தி வந்து கூட்டி வந்துடுவான் உயிரை உயிரை எடுக்க கூடியவர் அல்ல உயிரை கொடுக்க கூடியவர் அதனால உங்கள் திருவாடிக்கு உங்கள் கையில் உள்ள காணிக்கை ஒரு ரூபா இருந்தாலும் சரி நூறு ரூபா இருந்தாலும் சரி சரிதான் அவர் பாதத்தில் வைத்து கும்பிட்டு அதன் பிறகு சென்றால் உங்களுக்கு நன்மையே நடக்கும் நடக்கும் அப்படிப்பட்ட சரிதேவன் எனக்கு மட்டும் ஆசி கொடுக்கவில்லை ஆமாமா உங்கள் எல்லாவற்றிற்கும் ஆசி கொடுக்கிறார் கொடுக்கிறார் சனி திசை பிடிச்சிருந்தா ஒரு குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும் நடக்குமா அவன் வீட்டுல தீ பிடிச்சி எரியும் எரியும் அவன் கருப்பந்தாட்டம் பிடிச்சுக்கிட்டு எரியும் எரியும் ஆனால் இந்த வருஷம் புடிச்சுக்கிட்டு எரிஞ்சா அவர் போகும் பொழுது இந்த வருஷம் எந்த கருப்பந்தோட்டத்தை விட ரெண்டு மடங்கு அவனுக்கு கொடுத்து விட்டு செல்வார் அந்த சரிதி அவன் ரெண்டு மடங்கு அதிகமாக வந்து கொடுத்துடுவார் இந்த தவறு நடக்குதுனாலே அவருடைய பார்வை கண்டிப்பா இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்குதான் வருஷத்துக்கு ஒரு முறையாவது சோசியம் பார்ப்பாங்க ஆமாமா நம்ம திசைகள் எப்படி நடக்கிறது பார்த்து இருப்பா அவர் ஆறு மாசத்துக்கு பார்த்துருன்னு அவர் சொல்லுவார் சொல்லுவார் அதை எதுக்காகத்தான் இது என்னடா பண்ணுது சோசியம் நம்ம கேட்டது கிடக்கணுமான்னு நினைக்கிறதுலாம் தவறு தவறு இந்த வழிமுறைகளை கணக்கு போட்டு அவர் சொன்னாரானால் அது அப்படியே நடக்கும் நடக்கும் அதுக்குதான் வருஷத்துக்கு ஒரு தடவு ஜாதகத்தை பார்த்து அதன் வழி நடப்பது இந்த பழக்கம் பழக்கம் அப்படிப்பட்ட சனிதேவன் திசை இருந்தால் உங்களுக்கு அள்ளி கொடுத்து விட்டு சென்று விடுவார் அவர் போகும் பொழுது ஆமா அதனால அவரை துஷ்ட தேவதை என்று நினைக்க தேவையில்லை
உனக்கு துயரம் இருந்தாலும் இல்லைனாலும் நீ ஈஸ்வரன் கோயில்ல ஒன்பது நவதேவதைகளும் கண்டிப்பா இருக்கும். எல்லா ஈஸ்வரன் கோயில்லயும் சில இடத்த முருகன் கோயில் இருக்கும், அம்மன் கோயில் இருக்கும், எல்லா இடத்தையும் இருப்பாங்க. ஆனால் அதிகமாக இருப்பது சிவன் கோயில்ல. அந்த ஒன்பது தேவதைகளையும் மலம் வந்து ஒரு கல்பரத்தை ஏற்றி, ஐயா பகவானே சனிதி ஈஸ்வரா, என்ன பிடிச்ச பிணியா இருந்தாலும் என் பிள்ளைய பிடிச்ச பிணியா இருந்தாலும் உற்றுனம்பா அப்படின்னு நினைத்தால் அப்படிதே பாதி விடுவார். அப்படிப்பட்ட சனீஸ்வரன் இப்பொழுது ஆசி கொடுக்கிறார். சந்தோஷம்
சீக்கிரமா போயிட்டு மாப்பிள்ளையோட வரோம். ஆமாண்ணா, நாங்க உள்ள உட்காந்துருக்கிட்டா.